हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् அபத்ரேஷு நித்யம் பாகவத உத்தம ஸ்லோகே பக்திர் பத்திர் பபவீ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா சீலகுருதேவ் கி ஜெய் ஜயல பிரபு கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் ஒன்பது பகவானுக்கு

கரவாணி செயல்படுவதால் ஹி நிச்சயமாக அதன்றிதக கருவியாக நான் ஒருபோதும் இல்லை இகமானக செயல்பட்டாலும் சர்க்கம் ஜீவராசிகளின் படைப்பு பத்யேயம் வந்தப்பட்டு யத் உண்மையிலேயே அனுகிரகாத் கருணையால் டிரான்ஸ்லேஷன் புருஷரான தங்களுடைய உபதேசத்தின் மூலமாக இந்த விஷயத்தில் நான் கற்பிக்கப்பட்டால் ஜீவராசிகளை படைப்பதில் நான் உங்களுடைய கருவியாக செயல்பட்டு அத்தகைய செயல்களால் பந்தப்பட்டு விடாமல் என்னால் இருக்க முடியும் எனவே அவைகளை பற்றி தயவு செய்து எனக்கு கூறி அருளுங்கள் பர்பட் பை பிரபுபா ஜெய் பிரபாத் பிரம்மதேவர் சுய அறிவில் நம்பிக்கை கொண்ட ஒரு கற்பனையாளனாகி ஜட சிக்கலில் பந்தப்பட்டு விடுவதை விரும்பவில்லை செயல்களை நிறைவேற்றுவதில் பகவானின் பகிரங்க சக்தியான குணமயி மாயா அல்லது மாயா சக்தியின் கரங்களில் பந்தப்பட்ட ஆத்மா ஒரு கருவியாக மட்டுமே இருக்கிறான் முக்தியடைந்த நிலையில் ஜீவராசி முழு கடவுளின் நேரடியான விருப்பத்திற்கு கருவியாக இருக்கிறான் இதுவே ஜீவராசியின் இயற்கையான நிலையாகும் பகவானுடைய மாயா சக்தியின் கரங்களில் ஓர் ஆயுதமாக இருப்பது ஜீவராசிக்கு ஜடபந்தத்தை விளைவிக்கும் பந்தப்பட்ட அந்த நிலையில் ஜீவராசி பரமபுருஷரைப் பற்றியும் அவரது வெவ்வேறு செயல்களைப் பற்றியும் கற்பனை செய்கிறான் ஆனால் பந்தப்படாத நிலையில் ஜீவராசி நேராக பகவானிடமிருந்தே அறிவை பெறுகிறான் அத்தகைய முக்தியடைந்த ஆத்மா கற்பனை செய்யும் பழக்கமில்லாமல் குற்றமற்ற முறையில் செயல்படுகிறார் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் எப்போதும் ஈடுபட்டுள்ள தூய பக்தர்கள் பகவானாலேயே நேரடியாக உபதேசிக்கப்படுகின்றனர் என்றும் இதனால் பரமபதத்தை சென்றடையும் பாதையில் அவர்கள் நிலையான முன்னேற்றத்தை பெறுகின்றனர் என்றும் ஸ்ரீமத் பகவத்கீதை பத்தாவது அத்தியாயம் பத்து பத்தாவது ஸ்லோகம் பதினொன்றாவது ஸ்லோகம் உறுதி செய்கிறது எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தர்கள் அவர்களின் முன்னேற்றத்தில் கர்வம் கொள்வதில்லை ஆனால் பக்தனற்ற கற்பனையாளனோ மாயா சக்தியின் இருளில் அகப்பட்டு கிடக்கிறான் இவனுக்கு உறுதியான பாதை என்று எதுவும் கிடையாது கற்பனையை ஆதாரமாக கொண்ட தனது வழிதவறிய அறிவில் அவன் மிகவும் கர்வம் கொண்டவனாக இருக்கிறான் பிரம்மதேவர் பிரபஞ்சத்திலேயே மிக உயர்ந்த நிலையில் ப மிக உயர்ந்த பதவியில் வைக்கப்பட்டிருந்தாலும் கர்வம் என்னும் படுகுழியிலிருந்து தம்மை காப்பாற்றிக்கொள்ள விரும்பினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் ஒன்பது பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாது ஜெய் ஹரி போ